வணக்கம், என்னுடைய பேர் கே எஸ் ராவ். இந்த சுலோக்கு பதில்ஸ் மூலயமா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் தான் நான். இன்றைக்கி மூணாவது தமிழில் மூணாவது வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப பேர் இந்த ஹிந்து பேப்பரில் வர்ற ஃபைவ் ஸ்டார் பசல் கொஞ்சம் சால்வ் பண்ணி காட்டு காமிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் ரொம்ப நாள் பார்த்து பார்த்து ஒரு நல்ல பசல் செலக்ட் பண்ணேன். ஃபைவ் ஸ்டார்லேயே ஒரு நல்ல பசல் செலக்ட் பண்ணி இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி ஆரம்பம் பண்ணுறேன், பாருங்க. அப்புறம் அதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் நான், எனக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கூட இருக்குதுன்னு சொல்லி முன்னே புக் காமிச்சேன், இப்போ சர்டிஃபிகேட் காமிக்கிற பாருங்க. லிம்கா புக் ஆஃப் வேர்ல்டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, என்னோடய பேர் கே எஸ் ராவ். இதில் பாருங்க, பை ஜூன் 2018 8008 வெரி ஹார்ட் ஈவல் பசில்ஸை சால்வ் பண்ணேன். அது விஷயம், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ அப்புறம் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம பசலுக்கு போகலாம். இப்போ இது பாருங்க, நேற்றுக்கு வந்த 23/3/2019 ஹிந்து பேப்பர்னுடைய ஒரு பசல், இது ஃபைவ் ஸ்டார் பசல். இன்றைக்கி 24ஆம் தேதி இன்றைக்கி. ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், நம்ம மாமூல் மெத்தட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு டாப் ஸ்ட்ரிப் பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரெண்டு நம்பர் இல்லாத பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஒன்று இல்லவே இல்லை, ரெண்டு ஒன்றே ஒரே வாட்டர் இருக்குது, மூணு இல்லை, நாலு ஒரே வாட்டர் இருக்குது, அஞ்சு மாத்திரம் ரெண்டு இருக்குது. அதாவது அஞ்சு இந்த ரோ ஏல இருக்கிறதுனால இங்கேயும் ரிப்பீட் ஆகிறதில்லை, இங்கே ரோ சீல் இருக்கிறதுனால இங்கேயும் ரிப்பீட் ஆகிறதில்லை. இந்த அஞ்சாம் நம்பர் எங்கேயோ உட்காரணும், B1, B2, B3 இல்லையோ. பட் கீழே ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் கிராஸ் செக் இருக்குது. அதனால இங்கே B1 இல்லையா B3 இல்லையா நம்பர் 5 உட்கார தெரியாது, அதனால் விட்டுடலாம். அதே போல் நம்பர் 6 கூட, நம்பர் 6 நம்பர் ஏ ரோலே நம்பர் பி ரோல் இருக்குது. அதனால் இது ஆறு நம்பர் இந்த சி ரோவில் மாத்திரம்தான் உட்காரணும், எங்கேயோ தெரியாது. என்ன பொறுத்து கீழே வந்து நம்பர் 6 ஒரே ஒரு கிராஸ் செக் இருக்குது இங்கே, தேர்ஃபோர் அது ஆகிறதில்லை. ஓ, எங்கேயோ சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, சப்போஸ் இந்த 5 இங்கே இருந்ததுனாக்கா, சப்போஸ் ஜஸ்ட் இமேஜின், அப்போ இது ஒரு பேர் ஆகிட்டு இங்கே கீழே 5-6 தெரியறதுனால இங்கே 5-6 ஒரே வருஷத்தில் இங்கே 5-6 இந்த ஏ ரோலையும் பி ரோலையும் இருந்தானாக்கா 5-6 ஒரு பேர் பண்ணி இங்கேயோ போட்டிருக்கலாம். பட் இப்போ வந்து இந்த பதிலுக்கு அந்த சான்ஸ் இல்லை, விட்டுடங்க, நோ இஷ்யூ. 7 ஒரே வாட்டி, 8 இல்லை, 9 கூட ஒரே வாட்டிருக்கு, அந்த டாப் ஹாரிசன்டல் ஸ்டெப் விட்டுடங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரோக்கு, இந்த ஹாரிசன்டல் ஸ்டெப் மிடில் ஹாரிசன்டல் ஸ்டெப்புக்கு வரலாம். பாருங்க, இங்கே நம்பர் 1 ஒரே ஒரு வாட்டி கொடுத்துருக்குது, நம்பர் 2 அதே மாதிரி நம்பர் ஒரே ஒரு வாட்டி இருக்குது, 3 கூட ஒரே வாட்டி, நம்பர் 4 வந்து பாருங்கள் ரெண்டு தரம் தெரியுது, நம்பர் ரோ இலையும் ரொம்ப ரோ எஃப்லேயும் இருக்குது. அப்படி இருந்தாக்கா ரோ டியில் மாத்திரம் இந்த பாக்ஸில் மாத்திரம் எங்கேயோ நம்பர் 4 வரணும். இப்போ மேலே நம்பர் 4 தெரியுது பாருங்க இங்கே, அதனால் 4 இங்கே போட முடியாது, நம்பர் 4 இங்கே தான் போட முடியும், போட்டுடுறோம். இது இந்த பசலுக்கு ஃபஸ்ட் நம்பர் 4. அப்புறம் நம்பர் 5 பாருங்க, ரோ டியில் இருக்குது, மேலே காலம் 4 இருக்குது, ஆனால் இந்த 5 எங்கேயோ சொல்ல முடியாது. ஸோ ஒன்றும் பண்ணுறதில்லை, இந்த டைமில் விட்டுடுங்க. தென் 6 இல்லை, 7 இல்லை, 8 ஒரே வாட்டர் இருக்குது, நம்பர் 9 பாருங்கள், நம்பர் 9 இந்த ரோ இல இருக்குது, ரோ எஃப்ல இருக்குது, அதாவது நீங்கள் எங்கேயோ போட முடியாது. 9 இங்கேயோ போடணும், கீழே இங்கே G6 வந்து நம்பர் 9 தெரியுது. அதனால் இந்த கிராஸ் மேட்சிங்கில் வந்து நம்பர் 9 இது ஒரே ஒரு இடம் இங்கே தெரிக்கும். ஓகே, தென் அப்புறம் என்ன பார்க்கலாம், ஒரு வாட்டி திருப்பி செக் பண்ணலாமே. 1 பாருங்க, 1 எங்கேயோ சொல்ல முடியாது, எங்கேயோ நம்பர் 1 இருக்குது. அதே மாதிரி 2 ஒரே வாட்டர் இருக்குது, 3 எங்கே சான்ஸ், 3 4 ஆகி போச்சு, 5 ஒரே ஒரு வாட்டர் இருக்குது, 5 எங்கேயோ சொல்ல முடியாது, பார்த்தேன் இல்லையா. 6 இல்லை, 7 இல்லை, 8 சேம் திங்,
ஒம்பது ஆகிப்போச்சு. இப்போது இதே டைமில் வந்து நம்ம இந்த பாக்ஸும் கொஞ்சம் பார்த்துடலாம். முதல்ல இந்த பாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிடில் பாக்ஸில் என்ன எதனா சான்ஸ் வருதான்னு சொல்லி வர மாதிரி இருக்குது. எஸ் 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 பாருங்கள், எஸ் நம்பர் ஒன் இருக்குது. டூ இங்கே ஒரு டூ தெரியுது, மேலே ஒரு இங்கே ஒரு டூ இருக்குது, இங்கே ஒரு டூ இருக்குது. அதாவது காலம் ஃபைவ் காலம் சிக்ஸில் வந்து ரெண்டு நம்பர் டூ இருக்கிறதுனால இங்கே இங்கே போட முடியாது. இங்கே ரோ ஈல் இருக்கிறதுனால இங்கே போட முடியாது. தட் மீன்ஸ் நம்பர் டூக்கு இந்த இடம் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நம்பர் த்ரீக்கு நம்பர் த்ரீ இங்கே இருக்குது, நம்பர் த்ரீ இங்கே இருக்குது, அந்த நம்பர் த்ரீ எங்கேயோ எங்கேயோ சொல்ல முடியாது. ஃபோர் ஆல்ரெடி இருக்குது. நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் பாருங்க, நம்பர் ஃபைவ் அங்கே இருக்குது, நம்பர் ஃபைவ் எங்கே இருக்கிறதுனால நம்பர் ஃபைவ் எங்கேயோ எங்கேயோ தெரியாது. ஆனால் த்ரீக்கு வந்து இங்கேயோ எங்கேயோ தெரியாதான்னு சொன்னோம். நம்ப ஃபைவ்க்கு இங்கேயோ எங்கேயோ தெரியாது. ஓகே, அது ரெண்டு மேட்ச் ஆகல அப்படி அது சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபோர் ஆல்ரெடி தேர், ஃபைவ் பார்த்தாச்சு, சிக்ஸ் சிக்ஸுக்கு வந்து மூணு இடம் கிடைக்குது பாருங்கோ. செவன் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை சொல்லுங்கோ. எயிட் இருக்குது, நைன் இருக்குது, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வாங்க. இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு வேடிக்கை காமிக்க வைப்பேன், அதுதான் இங்கே இங்கே வந்தேன், ஒரு ஷார்ட்கட்டில் போகிறேன். இப்போது இந்த பாக்ஸ் பாருங்கோ, நம்பர் ஒன் இங்கேயோ எங்கேயோ போட முடியாது. நம்பர் ஒன் இங்கேயோ எங்கேயோ டி ஒன் இ ஒன்லேயோ எஃப் ஒன்லேயோ அதுக்கு இடம் நம்பர் ஒன்னுக்கு இடம் தெரியாது, விட்டுடுங்கோ. நம்பர் டூக்கு வந்து சான்ஸு இல்லை. நம்பர் டூ எங்கேயோ 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 தெரியாது. ஓ சாரி, இங்கே டூ இருக்குது, டூ 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 எங்கேயோ எங்கேயோ தெரியாது. த்ரீ ஆல்ரெடி தேர், ஃபோர் இஸ் தேர், ஃபைவ் ஃபைவ் கூட பாருங்க, ஃபைவ் இங்கே இருக்குது, ஃபைவ் எங்கே இருக்குது. இப்போ ஃபைவ் எங்கேயோ எங்கேயோ நம்ம டவுட்டு. ஆனால் ஒன்று பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நம்பர் ஒன்று கூட இதே ரெண்டு தான் ரெண்டு இடம் காமிச்சேன். இப்போ நம்பர் ஃபைவ் கூட இதே ரெண்டு இதே இடம் ரெண்டும் காமிக்கிறேன் பாருங்கோ. அதாவது ஒன் அண்ட் ஃபைவ் இங்கே இருக்குது டி ரோவில், ஒன் அண்ட் ஃபைவ் இங்கே இருக்குது காலம் டூவில். அப்படி இருந்தாக்கா இந்த நம்பர் ஒன் அண்ட் ஃபைவ்க்கு ஒரு செட்டாக இந்த ரெண்டு இடம் தான் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ நான் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே ஒரு பேரை எழுதுறேன் பாருங்கள். நம்பர் ஒன் அண்ட் ஃபைவ், ஒன் அண்ட் ஃபைவ் எங்கே, ஒன் அண்ட் ஃபைவ் எங்கே. ஓகே ரைட். இப்போது இந்த பாக்ஸில் இன்னும் எதனா ஆகுமா பார்க்கலாம். லெட்ஸி, ஒன் இஸ் தேர், டூ 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 எங்கேயோ எங்கேயோ டவுட்ஃபுல், த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆச்சு, சிக்ஸு இங்கே இங்கே இருக்கிறதுனால சிக்ஸ் இங்கே இங்கே போட முடியாது. அதாவது சிக்ஸ் இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா இங்கேயோ டி ஒன்லேயோ டி த்ரீலேயோ வரணும் நம்பர் சிக்ஸ். அந்த கண்டிஷனில் எங்கெங்கேயோ ரிப்பீட் ஆகிறது இல்லையா இல்லையா. அப்போ இந்த பாக்ஸ் வாங்க ஒரு வாட்டி. இப்போ சிக்ஸ் இங்கே இங்கே இருக்க வேண்டியது இருக்கிறதுனால இங்கெங்கே இங்கெங்கே ரிப்பீட் பண்ண முடியாது. சிக்ஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே ரிப்பீட் பண்ண முடியாது. அதாவது இந்த பாக்ஸ் பார்த்தோன்னாக்க நம்பர் சிக்ஸ் இங்கேயோ இங்கேயோ இருக்கணும். ஓகே, தென் அது ஞாபகம் இருக்கட்டும். இப்போது இது ஞாபகம் இருக்குதுங்களா? ஓகே, அப்போது ஒரு வேடிக்கை காட்டுற பாருங்கோ. இங்கே வாங்க, லாஸ்ட்டுக்கு வாங்க, இந்த இந்த ஈஸ் நைனுக்கு வாங்க. இங்கே எந்த நம்பர் போடலான்னு காட்டுற பாருங்கோ. நம்பர் ஒன் வரலாம், நம்பர் டூ போட முடியாது, நம்பர் த்ரீ போட முடியாது, ஃபோர் போட முடியாது, ஃபைவ் இருக்கிற ஃபைவ் போட முடியாது, சிக்ஸ் இங்கே இங்கே இருக்கிறதா இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா. அதனால் இங்கே சிக்ஸ் கூட போட முடியாது, ஏழு போட முடியாது, எட்டு போட முடியாது, ஒம்பது கூட போட முடியாது. இங்கே அப்படி இருந்தாக்கா வி ஆர் கெட்டிங் நம்பர் ஒன் ஹியர் ஆஸ் எ சோல் கிளைமெண்ட் ஃபார் திஸ் செல் இ நைன். நல்ல ஞாபகம் இருக்கிறது, நல்லா கவனித்து பாருங்க. ஓகே, அப்புறம் அதே கையை இப்போது என்னாவது பார்க்கலாம். இப்போது நம்பர் ஒன் இங்கே போட்டு விடுங்க. என்னாவது இங்கே இ ஒன்னில் பார்த்தாக்க இந்த பேர் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு எழுதணும், இது கட் பண்ணிட்டு நம்பர் ஃபைவ் இங்கே எழுதிடலாமே. அதே நேரத்தில் இது கூட நம்பர் ஒன் இங்கே பண்ணிடலாம். ஓகே, இப்போது வீர எதனா ஆகுதா? ஆகுது பாருங்கள். இப்போ ஃபைவ் அங்கே இருக்குது, ஃபைவ் இங்கே எழுதணும். இந்த பாக்ஸ் பார்த்தோம்னாக்க இங்கே நம்பர் ஃபைவ் இங்கே தான் வரணும். ஓகே, போட்டுடலாம் நம்பர் ஃபைவ் அங்கே, ரைட். ஓகே, தென் இப்போது வீர என்ன ஆகுது? இந்த பாக்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம் என்ன வேணும். இங்கே ஒன்றுக்கு டூ இது த்ரீ சிக்ஸ் அண்ட் செவன் வேணும். த்ரீ இங்கே இருக்கிறதுனால இந்த ரெண்டு இடத்துல போட முடியாது இல்லையா.
இப்போ திரிக்கு இந்த பாக்ஸில் ஒரே ஒரு இடம் தான் காலி இருக்கிறது, இங்கே இங்கே இருக்குது இல்லையா, போட்டுவிடுங்க, த்ரீ போட்டுவிடுங்க. ஓகே, இப்போ என்ன ஆகணும், இங்கே இந்த ரெண்டு இடம் இந்த பாக்ஸில் இது இந்த நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 and 7, 6, 7 ரெண்டு மேலேயும் கீழே த்ரீயில், அதனால் ஒரு பேராக எழுதிடலாம், போட்டுவிடுங்க, 6 and 7, 6 and 7, இது சிக்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம், ஓகே 6 and 7. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு வேலைக்கு இதே மாதிரி காட்டுற பாருங்க, இப்போதான் ஜஸ்ட்டு இந்த செல் G5 பார்க்குறேன், இங்கே 1 இங்கே போட முடியாது, 2 போட முடியாது, 3 போட முடியாது, 4 போடலாம், 5 போட முடியாது, 6 போட முடியாது, 7 போட முடியாது, 8 போட முடியாது, 9 போட முடியாது. அதாவது நம்பர் 4 கெட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஹியர் ஆஸ் அ சோல் கிளைமெண்ட். பார்த்தீங்களா, இது கூட அந்த நம்பர் 1 மாதிரி, நம்பர் 1 போலயே இது கூட நம்பர் 4 கூட ஞாபகம் இருக்கட்டும், இது மாதிரி இந்த சந்தர்ப்பம் வந்துச்சுனாக்கா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஓகே இப்போ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் என்ன ஆகுது பார்க்கல, நம்பர் 4 போட்டிருந்தாலே 1 எங்கேயோ எங்கேயோ, ஆ சாரி 1 வந்து மூணு இடம் இருக்குது, விட்டுடுங்க, 2, 3, 4 இருக்குது, 5 எஸ் 5 இங்கே மேலே தெரியுது, 5 இங்கே போட்டோம் நம்ம, 5 இங்கே இருக்குது காசு, இங்கே நம்ம J2 அப்படி பார்த்தா இந்த பாக்ஸில் நம்பர் 5 இங்கே தான் வரணும். ஓகே, 5 அண்ட் 6க்கு வந்து 1, 2, 3 பிளேசஸ் வருது, விட்டுடுங்க, 7, 7க்கு இந்த மூணு இடம், இந்த மூணு இடம் இருக்குது, இங்கே இங்கே ரெண்டு 7 மேலே இருந்துச்சுன்னா இங்கே போட்டிருக்கலாம், இல்லை சான்ஸ் இல்லை, 8 கூட சான்ஸ் தெரியல, 8 கூட மூணு இடம் தெரியுது. ஓகே, திருப்பி நம்ம ஒரு பார்க்கலாமா, நம்பர் 1 இங்கே, இங்கே ரெண்டு இடம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9, 9, இங்கே 9க்கு ரெண்டு இடம் இருக்குது, விட்டுடுங்க, தென் வா இல்லை நிறையா வாட்ஸ்அப்பில் விடு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப் நம்ம பார்க்கவே இல்லை, இந்த ஒரு ஸ்ட்ரிப்பில் இங்கே இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ பாருங்க, 1 ஒரே ஒரு வாட்டி இருக்குது, 2 எங்கே இருக்குது இங்கே இருக்குது, அதாவது 2 எங்கேயோ 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 ஒரே ஒரு கிராஸ் செக் மேலே இருக்குது, விட்டுடுங்கோ, 3 நோ சான்ஸ், 4 ஒரே வாட்டி தெரியுது, 4 இங்கே மேலே ரெண்டு தெரியுது, இங்கே ஒன்று இருக்குது, 4 எங்கேயோ எங்கேயோ டவுட்ஃபுல், விட்டுடலாம், 5, 5க்கு ஒரு சான்ஸ் வருதே பாருங்கள், இங்கே நம்பர் ரோ ஹெச்சில் வந்து இங்கே 5 இருக்குது, ரோ ஜேயில் இங்கே 5 இருக்குது, இங்கே ரெண்டு காலம் 7 காலம் 8 நம்பர் 5 இருக்கிறதுனால நம்பர் 5 இங்கே தான் வரணும். ஓகே, தென் 6 இங்கே ஒரு 6 தெரியுது, இங்கே ஒரு 6 தெரியுது, சான்ஸ் இல்லை, 7 நோ சான்ஸ், 8 மே இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியல, விட்டுடுங்க, நம்பர் 9 கூட அதே போல் நம்பர் 9 எங்கேயோ எங்கேயோ சொல்ல முடியாது. ஓகே, அதாச்சுங்களா, இப்போ இங்கே ஒரு வாட் இந்த பாக்ஸ் பார்க்கல நினைக்கிறேன், இது கூட பார்க்கல, இது முதல் இது பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 இருக்குது, 2 இருக்குது, நம்பர் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 எஸ் 3க்கு ஒரு சான்ஸ் வருது, 3 மேலே பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே 3 இங்கே போட முடியாது, 3 இங்கே இருக்குது இங்கே போட முடியாது, ஸோ இந்த பாக்ஸ் நம்பர் 3க்கு இந்த ஒரே ஒரு இடம். ஓகே, இப்போ இங்கே தானே ஆகுமா, இங்கே நம்பர் 3 கிராஸ் செக்கல்லே விட்டுடுங்க, இப்போ 1, 2, 3 ஆச்சு, 4 நம்பர் 4க்கு எதனா சான்ஸ் இருக்குதா, 4 எங்கேயோ எங்கேயோ தெரியல, பாருங்க இங்கே இன்னும் சின்ன வேடிக்கை, சின்ன அனதர் ட்ரிக்கே சொல்லலாம், நம்பர் 4 இங்கே இருக்குது, 3 பிளாக் ஆகிட்டுருக்குது, நம்பர் 4 இங்கே இருக்கிறதுனால இங்கே போட முடியாது, நம்பர் 4 எங்கேயோ எங்கேயோ போடணும் கண்டிப்பாக, H1லையோ H3லையோ, அந்த கண்டிஷனில் இந்த நம்பர் 4 இங்கே ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா, இங்கே ஏற்கனவே ஒரு 4 இருக்குது இல்லையா, மேலே இங்கே 4 தெரியுது, இங்கே 4 தெரியுது, அப்போ இந்த பாக்ஸில் பார்த்தோம்னாக்கா 4க்கு இது ஒரே ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகுது, ரைட். ஓகே, இங்கே திருப்பி இங்கே வந்துடலாம், 5, 6, 7, 8, 8, 3 இல்லை, 9 பாருங்கள், இங்கே 9 இருக்கிறதுனால இங்கே இந்த G3லையும் H3லையும் போட முடியாது, அப்போ 9க்கு ஒரே ஒரு இடம் H1ல நம்பர் 9க்கு இடம் கிடைக்குது. ஓகே, இப்போது இந்த ரெண்டு இடம் தான் இங்கே காலி இருக்குது, என்ன என்ன வரணும், அங்கே நம்பர் 8 அண்ட் வாவ்
ஒன் டூ த்ரீ ஃபோர் வரணும், எயிட் வரணும். ஃபோர் இங்கே இருக்குது, இங்கே ஃபோர் போட்டுடலாம். இது ஒரே ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸில் ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது, அதுக்கு நம்பர் எயிட் போட்டுவிடுங்க. ஓகே ரைட். இப்போ இந்த பாக்ஸ் பார்க்கலாம். நம்பர் ஒன்னுக்கு இந்த ரெண்டு இடம், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது. சிக்ஸ் சிக்ஸ் ஐ டோன்ட் சீ எனி சான்ஸ். செவன் மேலே எங்கே இடம் தெரியல, இங்கே இங்கே இருக்குது பட் இங்கே மூணு இடம் தெரியல, விட்டுடுங்க. எயிட் எட்டு எங்கே, எட்டு எங்கே, ஒம்பது ஆல்ரெடி இருக்குது, விட்டுடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு. ஓ இந்த பாக்ஸ் பார்க்கலாமா ஒரு வாட்டி நடசி. நம்பர் ஒன் ரெண்டு இடம் இந்த கிராஸ் செக்கரில், நம்பர் டூ, நம்பர் டூ ரெண்டு இடம் கிடைக்கும், நம்பர் டூக்கு விட்டுடுங்க. நம்பர் த்ரீ எங்கே மேலே, இந்த பக்கம் அந்த பக்கம் த்ரீயில், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நோ, விட்டுடுங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் பார்க்கலாம் ஒரு வாட்டி நடசி. நம்பர் ஒன் எங்கேயோ 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 தெரியாது, விட்டுடுங்க. டூ த்ரீ த்ரீ கூட எங்கே இருக்குது, த்ரீ எங்கே இருக்குது, த்ரீ எங்கேயோ எங்கேயோ சொல்ல முடியாது, விட்டுடுங்க. ஃபோர் ஃபோர் இங்கே போட முடியாது, ஃபோர் இங்கே போட முடியாது, ஃபோர் எங்கே எங்கேயோ டவுட்ஃபுல் இருக்கணும். ஃபைவ் சிக்ஸ் இருக்குது, செவன் ஒரே ஒரு செவன் தெரியுது, மிச்சம் நிறைய இடம் இருக்குது, விட்டுடுங்க. எட்டு எட்டு வந்து எட்டு கூட நிறைய இடம் இருக்குது. ஒம்பது ஒம்பது ஒரு சான்ஸ் வருது பாருங்கள். நம்பர் ஒன் நைன் இங்கே காலம் சிக்ஸில் தெரியுது, நம்பர் ஃபைவ் நம்பர் நைன் ஒரு காலம் ஃபைவ்ல கூட தெரியுது, இங்கே ஒரு ஒம்பது தெரியுது. அதாவது நம்பர் நைனுக்கு இந்த ஏ ஃபோர் ஒரே ஒரு இடம் தான். ஓகே போட்டாச்சு. இப்போது இது போட்டு உடனே இங்கே வேடிக்கை பாருங்கள். இந்த பாக்ஸ் வாங்க, காலி பாக்ஸ். இந்த காலி பாக்ஸ் முதல்ல உங்களை சொல்ல மறந்துட்டேன், இந்த பசலில் வந்து ரெண்டு பாக்ஸுங்க இது எதுவும் காலியாக விட்டுருந்தாங்க, முதல் சொல்ல வேண்டியது மறந்துட்டேன். ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே இப்போ கூட ஓகே இப்போ நம்ம இந்த பாக்ஸில் பார்க்குறோம், நம்பர் நைன் பார்க்குறோம். இப்போ நம்ம நம்பர் நைன் வந்து ரோ ஏல இங்கே தெரியுது, நம்பர் சீல் ரோ சீல கூட இங்கே தெரியுது, ஓ சாரி பி ரோவில் இங்கே தெரியுது. அதாவது எங்கேயோ 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 நைனு சி ரோவில் வரணும், கீழே வர இங்கே தெரியுது, இங்கே கூட தெரியுது. அதனால் நம்பர் நைன் இந்த பாக்ஸில் பார்த்தாக்கா நம்பர் நைன் இஸ் த ஃபஸ்ட் நம்பர் ஃபார் திஸ் பாக்ஸ். ஓகே இப்போ இதனால் எதுனா மாறுதல் ஆகுதா பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். நம்பர் ஒன் மூணு இடம், நம்பர் டூ நிறைய இடம் இருக்குது, த்ரீ த்ரீக்கு கூட த்ரீக்கு இந்த ரெண்டு இடம், ஃபோர் நம்பர் ஃபோர் இங்கே இருக்குது, நம்பர் ஃபோர் இங்கே இருக்குது, நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோருக்கு ரெண்டு இடம், ஃபைவ் ஃபைவ் ஒரு சான்ஸ் வருதா என்ன? எஸ் ஃபைவ் ஒரு சான்ஸ் வருது, ஐ திங்க் ஸோ. எஸ் இங்கே இங்கே ஒரு ஃபைவ் தெரியுது பாருங்க, இங்கே ஒரு ஃபைவ் தெரியுது பாருங்க, இங்கே ஒரு ஃபைவ் இருக்குது, இங்கே ஒரு ஃபைவ் இருக்குது. அப்போ ஃபைவ் எங்கே வரணும்? இங்கே வரணும். எஸ் 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 எஸ். அப்புறம் சிக்ஸு சிக்ஸுக்கு வந்து எங்கேயோ எங்கேயோ சொல்ல முடியாது, விட்டுடுங்க. செவன் நோ சான்ஸ், செவன் எங்கேயோ எங்கேயோ டவுட்ஃபுல், விட்டுடுங்க. எயிட் எயிட்டு கூட நிறைய சான்ஸ் இருக்குது, விட்டுடுங்க. அப்புறம் இப்போது ஓ ஓகே இந்த பாக்ஸ் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? இது பார்த்தோம் ஒரு வாட்டி, லெட் அஸ் கம் ஆஃப்டர் வேர்ட்ஸ். ஓகே இது பார்க்கலாம், இது நான் இம்ப்ரூவ் ஆச்சான்னு சொல்கிறது. ஓகே நம்பர் ஒன் மூணு இடம், டூ டூ போடலாமே இங்கே, டூ இங்கே ஒன்று தெரியுது பாருங்கள், ஹெச்ரோவில் இங்கே ஜேரோவில் கூட ஒரு டூ இருக்குது. அப்போ மேலே ஒரு டூ தெரியுது, இங்கே டூ எங்கே போடலாம். ஐ திங்க் இது முன்னே போட்டிருக்கலாம். ஓகே இப்போ இந்த டூ போட்ட உடனே இங்கே பாக்ஸ் த்ரீயில் பார்த்தோன்னாக்கா இங்கே ரெண்டு போட்டோம், இங்கே ரெண்டு போட்டோம், இங்கே ரெண்டு இருக்குது, அதனால இங்கே பாக்ஸ் டூவில் நம்பர் டூ இங்கே வரும். இப்போ இது போட்ட உடனே இங்கே பாக்ஸ் ஒன்று வாங்க, நம்பர் டூ இங்கே போட்டோம், நம்பர் டூ ஏற்கனவே இருக்குது, இங்கே ஒரு டூ இருக்குது காலம் த்ரீயில். அப்போ இந்த பாக்ஸ் நம்பர் ஒன்னில் வந்து டூக்கு இந்த ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது, போட்டுடலாம். ஓகே நோ எந்த பார்த்துருந்தேன், இதுங்க பார்த்துருந்தேன் இல்லையா? ஓகே இப்போது தமாஷ் என்னன்னாக்கா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரோ ஹெச்சில் வந்து மூணே மூணு காலி இடம் இருக்குது தெரியுது. என்ன நம்பர் போனாங்க? ஒன் வேணும்,
7 8 வரணும். இங்கே இந்த மூணு இடத்துக்கு பாருங்கள், இந்த மூணு இடத்துக்கு 1 7 8 வரணும். மேலே பார்த்தோன்னா 1 and 7 ஒரே ஒரு காலத்தில் காலத்தில் இல்லை காலமில் இருக்குது, அதனால் 1 and 7 இங்கே போட முடியாது. அப் அந்த கண்டிஷனில் நம்பர் 8 தான் இங்கே போடணும். போட்டுவிடுங்க நம்பர் 8 அங்கே போட்டாச்சு. இப்போது இது 8 போட்டதுனால வேறு எதுனா ஆகுமா? இங்கே என்ன எனி அதர் ரெப்ரக்ஷன்? எஸ் எஸ் 8 இங்கே போட்டதுனால இங்கே ரிப்பீட் பண்ண முடியாது. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா நம்பர் 8 இங்கேயோ எங்கேயோ வரணும். இது கிராஸ் செக் இல்லை, ஆனாலும் 8 இங்கே இருக்குது, 8 இங்கேயோ எங்கேயோ இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோன்னாக்கா 8 எங்கே வரணும்? இங்கேயோ எங்கேயோ வரணும். அது ஒரு ஞாபகம் இருக்கட்டும். இப்போ இங்கே கிராஸ் செக் நமக்கு இல்லை, பட் திட் இஸ் எ பாயிண்ட் டு அப்சர்வ். ஓகே, நம்பர் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நம்பர் 9 பாருங்க. நம்பர் 9 மேலே ஒன்று தெரியுது, நம்பர் 9 இங்கே ஒன்று தெரியுது. அதாவது இந்த பாக்ஸ் நம்பர் 9ல் பார்த்தோன்னாக்கா நம்பர் 9க்கு இது ஒரே ஒரு இடம் தான். ஓகே, இப்போது இந்த ரெண்டு இடம் காலி இருந்த ரோ ஹெச்சில் நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ என்ன நம்பர் 1 and 7 இங்கே இந்த ரெண்டு இடம் ஃபிக்ஸ் ஆகுது, 1 and 7. ஆனால் கிராஸ் செக் இல்லை, அது விட்டுடலாம், சுப்பையும் இப்போ போட வேண்டாம். இங்கே 1 and 7 இருக்கணுமானாக்கா இந்த ரெண்டு இடத்துக்கு என்ன வேணும்? G8க்கும் J8க்கும் என்ன நம்பர் வேணும்? இங்கே 1 and 7 நினச்சாக்கா 3 இங்கே தெரியுது பாருங்கோ, 3 இங்கே தெரியுது பாருங்கோ, 3 இங்கே போட்டுடுங்க. எஸ் இப்போது மிச்சம் என்ன நம்பர் வரணும்? இங்கே 1 and 7 இங்கே வரணும்னாக்கா நம்பர் 6 ஹேஸ் டு கம் ஹியர். இப்போ இங்கே 1 and 7 அது தற்சமயம் ஃபிலப் பண்ணலை, அப்படியே விட்டுடுங்க. இப்போது இன்னொரு வாட்டி இந்த பாக்ஸ் பார்க்கலாம். நடுசி 1 இருக்குது, 2 இருக்குது, 3 அங்கே, 3 எங்கேயோ எங்கேயோ தெரியாது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 ஓயா 6 இங்கே போட்டணும்பா, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இங்கே போடலாமே, போட்டோம். ஓகே, அப்புறம் 7 சான்ஸ் 3ல, 8 கூட ஐ டோன்ட் சீ நி சான்ஸ். இப்போது வேடிக்கை பாருங்கள், நம்ம காலம் நம்பர் 9ல ஒரே ஒரு இடம் தான் காலி இருக்குது, அது என்ன நம்பருக்கு? 1 2 3 இல்லை, 3 போட்டுடலாம். 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 8 9 இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு இடம் என்ன பண்ண பாருங்கள், 1 and 8 1 and 8 இங்கே வரணுமானாக்கா இங்கே 1 or 8 இங்கே 1 and 8க்கு வரணும் இல்லையா? அப்போ 1 இங்கே இங்கே ரிப்பீட் ஆகுறதில்லை, 8 கூட ரிப்பீட் ஆகுறதில்லை. அப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோன்னாக்கா நம்பர் 1 இங்கே வரணும், இங்கே வரணும், பார்த்தீங்களா? இப்போ இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணமுன்னாக்கா நம்பர் 7 போட்டாக்கா கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப பயம் காட்டுறதுக்கு இந்த பசலில் வந்து இந்த பாக்ஸ் காலையே விட்டாங்க, நம்ம ஒரு கஷ்டம் இல்லாத பர்த்தி பண்ணிட்டோம் பாருங்கள், ஃபில்அப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் வேடிக்கை, இந்த காலர் நம்பர் 8 பார்த்தோம்னாக்கா ரெண்டு நம்பர் வேணும் அதுக்கு, என்ன 1 2 3 4 5 6 இருக்குது, 7 and 8 இல்லை, 7 இங்கேயும் கிராஸ் செக் இல்லை, இங்கே இல்லை, 8 இல்லை, இங்கே இங்கேயும் கிராஸ் செக். ஆனால் 7 and 8 இங்கே வரணும்னாக்க இங்கே என்ன வேணும்? 1 2 3 4 5 6 7 8 என்ன நம்பர் வேணும் எங்க? 1 2 3 இங்கே வரணும் இல்லையா? 3 இங்கே போட்டுடுங்க, ஆயிடுச்சு. ஓகே, 7 and 8 இங்கே. நவ் நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணிட்டுருக்குறோம் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸில் 7 and 8 இங்கே வரணும். ஓகே, விட்டுடுங்க. இப்போ இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஏதாவது இங்கே 1 and 8 வரணும், இங்கே 1 8 வரல. ஓகே, இப்போது இந்த ரோ ஜி பார்த்தோன்னா ஒரே ஒரு இடம் காலி இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு இடம். என்ன நம்பர் வேணும்? 1 2 3 4 5 6 இல்லை, 7 8 9 இருக்குது, 6 இங்கே போட்டுடுங்க. ஓகே, இங்கே 6 போட்ட பிறகு இது என்னாவது? இந்த பேர் கட்டாயி 7 வரும் அங்கே. இப்போ இங்கே நம்பர் 6. ஓகே, இந்த ரோ இ கம்ப்ளீட் ஆகி போச்சு. இப்போ இந்த பாக்ஸ் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? இதனால் இதெல்லாம் பர்த்தே பண்ணதுனால லெட் அஸ் சீ இஃப் எனி திங் ஹஸ் இம்ப்ரூவ்ட். 1 இருக்குது, 2 எஸ் 2 போடலாம். 2 அங்கே மேலே ஒன்று தெரியுது, இங்கே ஒன்று தெரியுது, 2 இங்கே ஒன்று இருக்குது, 2 இங்கே ஒன்று இருக்குது. அதாவது நம்பர் 2க்கு இது ஒரே ஒரு இடம் மிச்சம். ஓகே, அப்புறம் 1 2 3 4 5 ஆச்சு, 6 7 8 வரணும். இப்போது பார்க்கலாம் என்ன வருதா? 6 6க்கு இந்த ரேடியோ இடம், 7க்கு
இந்த ரெண்டு இடம் ஈட்டுக்கு. ஓஹோ இல்லை, ஓகே. இந்த மூணு இடம் தான் பண்ண முடியுமா பண்ண பார்க்கல நடத்தி. 1 7 8 1 ஒன் அண்ட் செவன் இங்கே மேலே தெரியுது பாருங்க. இங்கே அப்போ இங்கே என்ன பண்ணும், நம்பர் எயிட் இங்கே போடலாமே. இப்போ இது 1 and 7 இந்த ரெண்டு இடம் ரிசர்வ் பண்ணு, அப்படி விட்டுடுங்க. பத்து மேலே கிராஸ் செக் இல்லை, விட்டுடுங்க. இப்போது காரணம் ஒரு 4 பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது பாருங்க. 1 2 3 4 இல்லை, இங்கே 4 போட்டுடலாமே. 5 6 7 8 9 நல்லா இருக்குது, ஓகே குட். அப்போ இந்த பாக்ஸ் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சான்றது. நம்ம குட் ப்ரோக்ரஸ். 1 தெரியல, 2 இருக்குது, 3 2 places for 3, 4 ஆல்ரெடி தேர், 5 6 ஆல்ரெடி தேர், 7 இந்த ரெண்டு இடம். ஓ எஸ் பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். இங்கே நம்பர் 7 இங்கே போட முடியாது இல்லையா, நம்பர் 7 இங்கேயோ எங்கேயோ வரணும். அப்படி அது அப்படி இருக்கும் போது அந்த கண்டிஷனில் நம்பர் 7 இங்கே இங்கேயும் ரிப்பீட் ஆகுறதில்லை. இங்கே ஏற்கனவே 7 இருக்குது, இங்கே கீழே ஒரு 7 இருக்குது. ஸோ பாக்ஸ் நம்பர் 1 நம்பர் 7 இந்த ஒரே இடம் ஃபிக்ஸ், ஓகே. இப்போது இந்த காலம் நம்பர் 2 பார்த்தா எதனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா பார்க்கலாம். லெட்டஸ்சி இப்போ என்ன நம்பர் 1 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 8 இல்லை. 3 இங்கே தெரியுது பாருங்க, 3 இங்கே கூட 3 இருக்குது, இங்கே கூட 3 இருக்குது. ஸோ இங்கே 3 இங்கே போட முடியாது. அந்த கண்டிஷனில் தான் இங்கே நம்பர் 3 மேலே A2 தான் போடணும். அப்போ இங்கே என்ன போடணும், இங்கே நம்பர் 8 போட வேண்டியது தான். அந்த காலம் ஃபில்அப் ஆகி போச்சு. இப்போது இன்னும் என்ன போடணும், இந்த பாக்ஸில் பார்த்துடலாமே. 2 3 இருக்குது, 4 எஸ் 4 போடலாம். அங்கே போகிற 4 இங்கே ஒன்று தெரியுது கீழே, இந்த இங்கே H3 இங்கே ஏற்கனவே இது ஃபுல்லாக பைப்புச்சு. 4 இங்கே போட முடியாது, 4 இங்கே ஒன்றுக்குது. இப்போ A1 மாத்திரம்தான் நம்பர் 4 மிச்சாம், ஓகே. தென் இப்போ இன்னும் 3 இடம் இருக்குது, இல்லை என்ன ஒன்று பாருங்கள். 1 6 and 8 எட்டு இங்கே தெரியுது, இங்கே எல்லாம் போட முடியாது இல்லையா, இந்த A3 C3. அப்போது 8 இங்கே தான் போடணும், ஓகே. நோ இப்போது 1 and 6 ஒன்றும் தெரியல. ஓ 6 இங்கே இருக்குதே, அப்போ 6 இங்கே போட்டுடலாமே, இங்கே 1 போட்டுடலாமே. பார்த்தீங்களா இந்த ரெண்டு காலி பாக்ஸ் எவ்வளோ க்ளீனாக ஃபில்அப் ஆகி போச்சு, ஓகே. இப்போ என்ன பண்ணும், ஆகிப்போச்சு கம்ப்ளீட்டட். இப்போ பாருங்கள், ஓகே இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் நம்பர் 4 என்ன பண்ணும், 1 2 3 4 5 இருக்குது, 6 and 7 போகணும். 6 மேலே தெரியுது, 6 7 இங்கே தெரியுது. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமே, 6 இங்கே போடுங்க, 7 இங்கே போடுங்க. 6 இங்கே, 7 இங்கே, ரைட். இப்போ இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் 7 இங்கே போட்டேன் இல்லையா, இங்கே போட்டதுனால 7 இங்கே தான் வரணும். இங்கே என்ன வரணும், நம்பர் 8 இங்கே தான் வரணும், ஓகே. இப்போது இது இந்த பாக்ஸ் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, லெட் அஸ் சீ திஸ் பாக்ஸ். 1 நோ சான்ஸ், 2 3 எஸ் 3 இங்கே தெரியுது, இங்கே போட முடியாது, 3 மேலே தெரியுது போட முடியாது, 3 ஒரே ஒரு இடம் தான், ஓகே. 4 5 6 இருக்குது, 7 7 7 7 7 இங்கே 7 தெரியுது, இங்கே 7 இல்லை, 8 இங்கே இருக்குது, 8 இங்கேயோ எங்கேயோ கிராஸ் செக் இல்லை, விட்டுடுங்க. இப்போ இங்கே நம்பர் 1 and 8 போகணும், இங்கே நம்பர் 8 நம்ம போட்டோம், அதனால் இங்கே நம்பர் 8 போடலாமே. நெக்ஸ்ட் இங்கே நம்பர் 1 போட்டு ட்ரை போச்சு, இந்த பாக்ஸ் முடிஞ்சு போச்சு, இந்த ரைட் வெர்டிகல் ஸ்டெப் கூட முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணணும், நம்பர் 1 and 7 போகணும். 1 and 7 மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, இது ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இங்கே வந்து நம்ம டவுட், ஓகே. நம்மளுக்கு இன்னும் வழி இருக்குது, இந்த வெர்டிகல் காலம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதெல்லாம் பர்த்தியாக போச்சு. இங்கே என்ன நம்பர் போகணும், 1 and 7 போகணும் பாருங்க. 1 and 7 2 3 2 3 4 4 5 6 7 8 9 இருக்குது. 1 and 7 இங்கே 1 தெரிய பாருங்க, இப்போ இங்கே 1 போட்டுடுங்க, இங்கே 7 போட்டுடலாமே ஆச்சு. இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கு என்ன போகணும், 1 and 8 1 இங்கே தெரியுது பாருங்க, அதனால இங்கே 1 போட்டுடுங்க.
மிச்சம் என்ன காலி இங்கே இடம் நம்பர் எயிட்டுக்கு ரைட். இப்போ இந்த பசலுக்கு ஒரே ஒரு காலி இருக்குது. இப்போது பாருங்கள் வேட்கை என்ன நம்பர் போடணும், இங்கே ஜாகிரதையாக போடணும், லாஸ்ட் நம்பர் இல்லையா ஜாகிரதையாக போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 பசல் ஃபைவ் ஸ்டார் ஹிந்து பட்ற பசல் சால்வ்ட் கம்ஃபர்டபிளி. ஓன்லி 1 or 2 tricks, 1 or 2 tricks தான் நம்ம உபயோகப்படுத்தணும், ஆகிப்போச்சு. ஸோ இந்த ஹிந்து பேப்பர் வந்து ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட், ஏன்னாக்கா நம்ம சால்வ் பண்ணக்கூடிய பசல் தான் அவங்க போடுறாங்க. இம்பாசிபிள்ஸ் பசல்ஸ் போடுறது, இம்பாசிபிள் பசல்ஸ் போடுறதே இல்லை. ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் ஹிந்து பேப்பர். அண்டு பாருங்கள் எவ்வளோ வேடிக்கையாக இந்த எவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆகிப்போச்சு. ஸோ இது பசல் வரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன் நான், முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறேன், இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, சம் மிரக்கிள் ஷோன் பை காட் பை கே எஸ் ராவ். இது என்னன்னாக்கா இதில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃப்பில் இத்தனையோ வாட்டி கடவுள் ஒரு பிரார்த்தனை இல்லை, ஒன்று ஒரு ஒன்று வேண்டுகோள் இல்லை, ஒன்றும் இல்லை, சடன்னாக ஆச்சரியகரமாக ரொம்ப அன்பிலீவபிள் ஷாக்கிங் மேனரில் வந்து நேராக தன்னுடைய கை அப்படி நீட்டி எனக்கு இத்தனையோ வாட்டி ஹெல்ப் பண்ணிக்கிறார். டைரெக்டாக தெரியுது, ஒரு பக்கெட் கொண்டாந்து தண்ணி கொடுத்துருக்காரு குளிக்க சொல்லி, இன்னொரு வாட்டி லைஃப் எத்தனையோ வாட்டி காப்பாற்றிருக்காரு. இத்தனை இத்தனையோ அந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பலான்னு என்னுடைய மனசு கேட்குது, மனசு சொல்லுது. பட் இந்த இந்த ரூபத்தில் புக்கு மூலம் புக்காகவே அனுப்புகிறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பார்சல் பேக் பண்ணணும், அட்ரஸ் எழுதணும், போஸ்ட் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம். பட் என்னன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், மிரக்கிள்ஸ் புக் 1@gmail.com. இதுக்காக தான் இந்த இமெயில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுது. இதுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடி அனுப்பிச்சிங்கன்னாக்கா இது இந்த புக்கினுடைய சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வித்தின் 24 hours அனுப்பிச்சி விட்டுடுறேன். நீங்கள் இந்த புக் படிச்சிங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ கிட்ட இருக்கிறாரா அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு தெரிய போகுது. கடவுள் நமக்கு எவ்வளோ கிட்ட இருக்கிறாருன்னு நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாது. இது படித்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப ஆனந்த சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப கர்வமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ. இது கண்டிப்பாக இந்த மெயில் அனுப்பி உங்கள் மெயில் இந்த மெயில் அடிக்க அனுப்பிச்சுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வணக்கம்.